லேசர் மூலமாக பல் சிகிச்சை பண்ணுறதுனால நன்மைகள் என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. ஸோ லேசர் என்னெல்லாம் சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ லேசர் யூஸ் பண்ணுறதுனால பொதுவாக என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலை புறத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். லேசர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேசர் வந்து நிறையா ஃபீல்ட்ஸில் வந்துருச்சு. டென்டல் ஃபீல்ட்லேயும் நிறைய லேசர் வந்துருச்சு. பொதுவாக டென்டல் ஃபீல்டில் இருக்கிற லேசர் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஹார்ட் டிஷ்யூ லேசர்னு ஒன்று பேர், இன்னொன்று வந்து சாஃப்ட் டிஷ்யூ லேசர்னு பேர். இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். லேசர்னா என்ன, லைட் வந்து ஒரு ஆம்பிளிஃபை ஆகி அந்த அந்த அதுலேருந்து வர லைட் மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த லேசர் முறை. ஸோ இது வந்து சாஃப்ட் டிஷ்யூ லேசருங்கிறது வந்து யூஸ்வலாக இந்த நம்மளோட ஈர் பகுதி ஆர் இந்த நம்மளோட தங்கில் இருக்கிற சின்னதாக ஒரு பகுதிக்கு மூலமாக யூஸ் பண்ணுறது தான் சாஃப்ட் டிஷ்யூ லேசர். ஹார்ட் டிஷ்யூ லேசர் வந்து நம்ம பற்களுக்கு யூஸ் பண்ணுறது. ரெண்டு லேசருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஹார்ட் சாஃப்ட் டிஷ்யூ லேசர் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா, யூஸ்வலாக வந்து இந்த சாஃப்ட் டிஷ்யூ லேசர் மூலமாக இப்போ கம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது பேஷண்ட்டுக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த சாஃப்ட் டிஷ்யூ லேசர் யூஸ் பண்ணும்போது இந்த லேசர் லைட் மூலமாக கம்மோட உள்பகுதியில் போய் வந்து இந்த லேசர் கியூரட்டாஜ்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற க்ளீன் பண்ணி அது பாக்டீரியா சைடல் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த கம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாவை நெகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த லேசர் சிகிச்சை மூலமாக இருக்குது. ஸோ இந்த ஈர் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும், அதாவது அந்த வீக்கமாக இருக்கட்டும், அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாவோட கவுண்ட் குறையிறதுக்கும் இந்த லேசர் சிகிச்சை யூஸ் ஆகும். முக்கியமாக இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட அனஸ்தீஷியா யூஸை வந்து குறைக்க முடியும். ஸோ அனஸ்தீஷியா யூஸை குறைக்க முடியும்னா நம்ம என்ன நமக்கு தெரியணும், எதனால நம்ம அனஸ்தீஷியா கொடுப்போம். பல்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் வலி வரும், வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அனஸ்தீஷியா கொடுப்போம். ஸோ லேசர் யூஸ் பண்ணால் அனஸ்தீஷியாவை குறைக்க முடியும்னா என்ன அர்த்தம், ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது லேசர் மூலமாக யூஸ் பண்ணும்போது பொதுவாக வலி குறைவாக இருக்கும். ஸோ நம்ம அந்த வலியோடு போகிறோம் அப்படிங்கும்போது லேசர் மூலமாக சிகிச்சை செய்யும் போது பொதுவாக வலி குறைவாக இருக்கிறதுனால அனஸ்தீஷியாவும் குறைவாக கொடுத்தா போகிறோம், பெட்டராக இருக்கும். வேறு என்ன காரணத்தில் அந்த சாஃப்ட் டிஷ்யூ, இந்த ஃப்ரினெக்டமி, சின்ன சாஃப்ட் டிஷ்யூ சர்ஜரி பண்ணுறது எல்லாமே வந்து லேசரில் பண்ணலாம். வாயில் ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு வந்து ரொம்ப ஹீல் ஆகாமல் இருக்குது, அந்த ஏன்னா ஹீல் ஆகாமல் இருக்கிற புண்ணு வந்து ரொம்ப வலிக்கும், இந்த வலியை குறைக்கிறதுக்கு லேசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர் பற்களை வெள்ளையாக்கிறதுக்கு ஆர் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கும் லேசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட் டிஷ்யூ சர்ஜரிக்கு நிறைய டைப் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூ சர்ஜரிக்கு லேசர் யூஸ் பண்ண முடியும். வலி குறைக்கிறதுக்கு, புண்ணை சீக்கிரம் ஆத்துறதுக்கு, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து இதெல்லாம் தான் வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் லேசர். ஹார்ட் டிஷ்யூ லேசர் நெக்ஸ்ட்டு சொன்னேன். ஹார்ட் டிஷ்யூ லேசர் வந்து வேறு கைண்ட் ஆஃப் லேசர். இந்த ஹார்ட் டிஷ்யூ லேசர் வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக டென்டல் ட்ரில் யூஸ் பண்ணி தான் பற்களில் சொத்தை இருக்குது அப்படின்னா டென்டல் ட்ரில் யூஸ் பண்ணி தான் சொத்தை எடுப்போம். ஹார்ட் டிஷ்யூ லேசர் யூஸ் பண்ணும்போது இந்த டிகே ரிமூவ் பண்ணுறது லேசர் மூலமாகவே டிகே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதே பெனிஃபிட் தான். ஸோ லேசர் மூலமாக டிகே ரிமூவ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியும், ப்ரிசைஸாக பெயின் கண்ட்ரோல் எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பெயின் கண்ட்ரோல். நம்ம வந்து வலி குறைவாக அவர் வலியை வந்து பெட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும் லேசர் மூலமாக. இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், அந்த பாக்டீரியல் ஃபீல்டை வந்து ஸ்டெரைலாக பண்ணும்போது அந்த பாக்டீரியல் கண்டென்ட்டை லேசர் எடுக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலும் பெட்டராக பண்ண முடியும் லேசர் மூலமாக யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் காமன் பெனிஃபிட், பெயின் கண்ட்ரோல் அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். அண்ட் பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த சர்ஜிக்கலோட எக்ஸ்டென்ஷனை, அந்த சர்ஜிக்கல் எக்ஸ்டென்ஷனை குறைச்சி நான் சர்ஜிக்கலாக அவர் சிம்பிளாக சர்ஜரியாக பண்ணும்போது நமக்கு வந்து பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராக இருக்கும் லேசர் மூலமாக பண்ணுறதுனால. இதெல்லாம் தான் சில நன்மைகள் லேசர் ட்ரீட்மெண்ட்னால. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.